தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை பிரித்தானியா தொடர்ந்தும் பராமரிக்கும் என தாம் நம்புவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் மீதான பிரித்தானியாவின் தடை தவறானது என பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு மேன்முறையீட்டு ஆணைக்குழு தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த நிலையில் இதுகுறித்து இன்று தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ள மஹிந்த, இலங்கையானது விடுதலை புலிகளை தோற்கடித்து பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஆனால் விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் உலகம் முழுவதும் மிகவும் சுதந்திரமாக செயற்பாட்டில் உள்ளன. அத்துடன் விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் எந்த ஒரு நாட்டிலும் தேசிய பாதுகாப்பிற்கும் பெரும் அச்சுறுத்தலாகவே இருக்கின்றது. இந்த நிலையில் விடுதலை புலிகள் மீதான தடையை பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ந்தும் பராமரிக்கும் என நம்புகிறேன் என பிரதமர் மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். வைரஸ் தொற்றுக்குள்ளாகி இருந்து மற்றொரு உயிர் இழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 50 வயதுடைய புளியம்பட்டி பகுதியை சேர்ந்த 11 இவர் உயிரிழந்துள்ளார். அதன் அடிப்படையில் இலங்கையில் வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. தற்கொலை குண்டுதாரி சகரான் காசினியின் மனைவி உள்ளிட்ட 7 மீண்டும் விளக்கமறையில் வைக்க கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 7 சந்தேக நபர்களை நவம்பர் 4 வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று முன்னதாக ஸ்டார் சண்டை தாக்குதலை விசாரிக்கும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிற்கு இந்த நிலை இன்றைய தினம் உயிர்த்து ஞாயிறு தின தற்கொலை தாக்குதல்கள் குறித்து விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சகரானின் மனைவி அப்துல் காதர் பாத்திமா காதியா முதல் முறையாக ஆஜராகியிருந்தார். நாளைய தினமும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ச அரசாங்கத்தின் 20வது திருத்தம் யோசனை பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்று 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலத்திற்கு ஆதரவாக 156 வாக்குகளும் எதிராக 65 வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தொடர்பான 2வது வாஸ்பு விவாதம் மீதான வாக்கெடுப்பு சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியவற்றின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் ஆதரவாக வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்வாங்குடையிலிருந்து பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் தற்போது 13 மாவட்டங்களுக்கு பரவத் தொடங்கியுள்ளது என தெரிவித்துள்ள தொற்று நோயின் பிரிவின் தலைவர் அதிகார வைத்தியர் சுரத் சமரவீர ஏனைய மாவட்டங்களுக்கும் வைரஸ் பரவ ஆபத்து உள்ளது என தெரிவித்துள்ளார். குர்நாகல், புத்தளம், கேகலை, கண்டி, காலி, அம்பாந்தோட்டு, யாழ்ப்பாணம், பவுனியா, அனுராதபுரம், பொலனறுவை உட்பட பல மாவட்டங்களிலிருந்து விசேட கம்பாவிலிருந்து நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனவும் அவர் கூறியுள்ளார். போலியக்கொடை மீன் சந்தையில் மீன் விற்பனை பலர் பாதிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து மீன் விற்பவர்கள் ஊடாக கொரோனா வைரஸ் நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவ ஆபத்து உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போலியாக்கொடை மீன் சந்தையிலிருந்து நாட்டில் பல பகுதிகளுக்கு மீன்களை விற்பனை செய்துள்ளனர் எனவும் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக தொற்றுக்குள்ளானவர்கள் இருக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு, கரடினாறு மற்றும் காத்தாங்குடி வைத்தியசாலைகளில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு 212 பேர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் லதாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தொற்று நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியசாலைகளாக கரடினாறு மற்றும் காத்தாங்குடி வைத்தியசாலைகள் மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கமைய காத்தாங்குடி வைத்தியசாலையில் 170 பேரும் கரடினார் வைத்தியசாலையில் 42 பேரும் 212 கொரோனா தொற்றாளர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதில் வைத்திய லதாகரன் இன்று வியாழக்கிழமை குறிப்பிட்டுள்ளார். அவர் தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது கொரோனா தொற்று அதிகரித்துள்ளமை காரணமாக தொற்றுக்குள்ளானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வைத்தியசாலைகள் மேலும் தேவைப்படுகின்றன. இந்த நிலையில் சுகாதார அமைச்சின் பணிப்புரைப்படி கிழக்கு மாகாணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஈச்சலம்பட்டி வைத்தியசாலையும் மட்டக்களப்பில் கரடினார் வைத்தியசாலையும் அம்பாறையில் பாலமுனை ஆகிய 4 வைத்தியசாலைகள் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக வைத்தியசாலைகளாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகள் புனர்நிர்மாண வேலைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் இதற்கு முதல் வைரஸ் தொற்று சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ள காத்தான்குடி வைத்தியசாலையில் இதுவரை 170 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை விட கரடினாறு வைத்தியசாலையில் பொலியாக்கொடை மீன சந்தையில் அடையாளம் காணப்பட்ட 42 பேர் உட்பட இரு வைத்தியசாலைகளிலும் 212 பேர் நேற்று சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை போலியக்கொடை மீன் சந்தை பகுதிக்கு சென்ற கல்முனை மட்டக்களப்பு பகுதிகளைச் சேர்ந்த மீன் வியாபாரிகளை அடையாளம் கண்டு அவர்கள் தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைவிடப்பட்ட நிலையில் T-56 துப்பாக்கிகள் மற்றும் 50 ரக
கொக்கடிச்சோலை முனைக்காடு காலப்பகுதியில் விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டது. கொக்கடிச்சோலை போலீசாரிடம் நேற்று 21 அதிகாலை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனதீவு விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கமைய மட்டக்களப்பு தளபதி உதவி போலீசார் அத்தியஸ்டர் நளின் பெரேராவின் ஆலோசனைக்கமைய வவுனதீவு விசேட அதிரடிப்படையின் பொறுப்பதிகாரி WGS கைப்பிரிகை தலைமையிலான விசேட அதிரடிப்படையினர் சம்பவ தினம் நேற்று அதிகாலை குறித்த பகுதியை உரைப்பு ஒன்றில் சுற்றப்பட்டு கைவிடப்பட்ட நிலையிலே 356 துப்பாக்கி ஒன்று, 2 மாசின்களும் மற்றும் 50 ரவைகளும் மீட்டனர். இவ்வாறு மீட்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் ரவைகள் கொக்கடிச்சோலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அரசியலமைப்பின் 20வது திருத்தத்திற்கு ஆதரவாக தம்மால் வாக்களிக்க முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு மைத்திரிபால சிறிசேனா எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். 19வது திருத்தத்தை கொண்டுவர முன்னிலையில் இருந்தவர்கள் என்ற ரீதியிலே மனச்சாட்சியின்படி என்னால் 20வது திருத்தத்திற்கு வாக்களிக்க முடியாது, அதற்காக வருத்தத்தை தெரிவிக்கிறேன் எனவும் மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். எனினும் அவரின் கட்சியின் சுதந்திர கட்சி ஆதரவளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் மைத்திரிபால சிறிசேனா வாக்கெடுப்பில் பங்கேற்க மாட்டார் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாத் இன்று நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகள் சிலரின் இன்று நாடாளுமன்ற கூட்டத்திற்கு ரசாத் அழைத்து வரப்பட்டிருந்த விசேட பாதுகாப்பு உடை அணிந்து ரசாத் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வருகை தந்திருந்தார். அமைச்சர் விமல் வீரவன்சாவை நாடாளுமன்றத்தில் வைத்து தாக்க முயற்சிக்கப்பட்டதை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அவை வருத்தென வலியுறுத்தியுள்ளார். வவுனியா சட்டிக்குளம் காங்கான்குளம் பகுதியில் தீயில் எரிந்து ஒரு பிள்ளையின் தாய் உயிரிழந்துள்ளது. குறித்த பெண் நேற்றைய முன்தினம் தனது வீட்டிலிருந்து சந்தர்ப்பத்தில் தவறுதலாக தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் காயமடைந்தவர் உடனடியாக மீட்கப்பட்டு சட்டிக்குளம் பிரத வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சை அளிக்க வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் அவர் உயிரிழந்துவிட்டதாக செய்தியாளர்கள் தெரிவித்தனர். குறித்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த விஜய வயது 24 என்ற ஒரு பிள்ளையின் தாயாரே மரணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவரது மரணம் தொடர்பில் செட்டிக்குள போலீசார் விசாரணைகள் முன்னெடுத்துள்ளனர்.